Hi friends, in the video, we will talk about Tamil Muri Tahudi Tervakana, Pair Chivina Dalta Pakapuram. Pona video, I am the Kilvi Hill Pathrupom, either in the Rendai Thirvati Mondrila and Adipitra, Group 3 exam, original question paper. Pona video, I am the Kilvi Pathatum, in the video, I am the Vanta the Kil in the Pakalam friends. Aimbati Vanta the Kilvi, Tavarana in a Hill, Thirnd Abin Slirkanga, the Pakam Asriyer, our Halpaniati, either Hilkurkanga, Na Pichamurti. அன்னமிடுதுது பாரதியார் இந்தியா விஜயா இது வந்து சரியாக பொருந்திருக்கு பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ் சிட்டு இதுவும் சரி மீ ராசேந்திரன் நவ இந்தியா ஹனுமான் கொடுத்திருக்காங்க இது திருவிக்க வரும் இது வந்து மீரா வரும் சோ 1 4 ரெண்டுமே வந்து தவறு 2 3 சரியாக பொருந்திருக்கு 52வது கேள்வி இயேசு காவியம் பாடியவர் கண்ணதாசன் கண்ணதாசன் சேரமான் காதலி அப்படிங்கற நூலுக்காக தான் சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருப்பார் கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா கவிஞர்களின் இயற்பெயர்கள் பார்த்தோம் அப்படினா ஒரு கேள்வி கேட்றாங்க फ्रेंड्स கவிஞர்களோட இயற்பெயர் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து 54வது கேள்வி சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது கீழ் கொடுக்கிற இந்த நான்கு நூல்ல வந்து எது வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்குன்னு கேக்குறாங்க யாருடைய நூல் அப்படினு சொல்லிட்டு கேக்கல இந்த நான்கு நூல்ல எது வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்குன்னு கேக்குறாங்க பிசிராந்தையர் நாடகம் இது வந்து பாரதிதாசன் அவருடைய நாடக நூல் இதுக்கு தான் வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருக்கும் பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு இது ரெண்டுமே வந்து பார்த்தனா பாரதிதாசனுடைய நூல் தான் பூங்கொடி அப்படிங்கிறது முடியரசனோட நூல் அதுக்கு வந்து தமிழக அரசின் விருது பெற்றிருப்பார் முடியரசன் 55வது கேள்வி கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேக்குறாங்க கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது ரட்சணிய மனோகரம் 56 முதல் ஆழ்வார்களில் ஒருவராக போற்றப்படுபவர் யார் முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் பொய்கை ஆழ்வார் முதல் மூன்று ஆழ்வார்கள் யாரம் சொல்லி பார்த்தோம்னா பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் முதல் மூன்று ஆழ்வார்கள் இவங்க மூன்று பேரும் அதில் வந்து முதல் ஆழ்வார்கள் ஒருவராக போற்றப்படுவார் கொடுத்துருக்க ஆப்ஷனில் பொய்கை ஆழ்வார் 57 தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் சித்தர்கள் இது வந்து நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்கள் அப்படின்னு ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து இந்த லைன் அப்படி இருக்கும் தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் சித்தர்கள் சித்தர்களில் வந்து ஆதி சித்தராக கருதப்படுபவர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம் திருமூலர் 58 காலமேக புலவரின் இயற்பெயர் யாது காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன் 59 சினமான தீயறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய் இந்த பாடல் அடியில் வரும் திரிலோக நாயகன் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தருமனை தான் குறிக்குது திரிலோக நாயகன் அப்படிங்கிறது தருமன் 60 சீராபுராணம் எத்தனை காண்டங்களை உடையது சீராபுராணம் எத்தனை காண்டங்களை உடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 காண்டங்களை உடையது இதற்கு முன்பு இதே கேள்வித்தாளில் பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் 3 காண்டங்கள் இருக்கும் இல்லையா ஸோ அதில் வந்து 3 காண்டங்கள் கொடுத்துட்டு இன்னொரு காண்டம் கொடுத்துட்டு பொருந்தாதது எதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா சீராபுராணம் எத்தனை காண்டங்களை உடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க 3 காண்டங்கள் 61 திருவிளையாடற் புராணம் எனும் நூலை இயற்றியவர் திருவிளையாடற் புராணம் எனும் நூலை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் 62 திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணம் தான் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுகிறது 63 மாஹால் இந்த சொல்லிற்கான இலக்கண குறிப்பினை எழுதுகிறாங்க மா அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர் சால தவ இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் சொற்களுக்கு முன்பாக வந்துச்சு அப்படின்னா அதாவது பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் அதோட தன்மையை வந்து மிகுதிப்படுத்துவதற்காக வரக்கூடியது தான் இந்த உரிச்சொல் அப்படிங்கிறது இப்போ நகரம் அப்படிங்கிற சொல்லுக்கு முன்பு மா அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த சொல்லோட தன்மையை வந்து மிகுதிப்படுத்துவதற்காக வரக்கூடியதுனால அது வந்து உரிச்சொல் இங்கே வந்து மா அப்படிங்கிற சொல் வந்து இடம்பெற்றிருக்கனால வந்து உரிச்சொல் தொடர் 64 குறுந்தொகை நூல் 401 பாடல்களை உடையது தொகுத்தவர் வந்து பூரிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுமே வந்து சரிதான் குறுந்தொகை வந்து 401 பாடல்களை உடையது தொகுத்தவர் பூரிக்கோ ரெண்டுமே சரி 400 பாடல்கள் ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் உட்பட 401 பாடல்கள்
65 பொருந்தாத இணையை காண்க. நசை அப்படிங்கிறது விருப்பம். பிடி அப்படிங்கிறது ஆண் யானைன்னு கொடுத்துருக்காங்க. பிடி அப்படின்னா பெண் யானை. ரெண்டு வந்து தவிர, யா அப்படிங்கிறது ஒரு வகை மரம், அதாவது பாலை நிலத்தில் விளையக்கூடிய மரம் தான் யா அப்படிங்கிறது. அதுவும் சரிதான். பொழிக்கும் அப்படின்னா உரிக்கும். ஸோ வந்து 1, 3, 4 சரி, 2 மட்டும் தவறு. 66 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க, வள்ளலார். 67 தேனினும் இனிய தீந்தமிழ் பனுவல்கள் 4000 பாடலை பாடி அருளியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, பன்னிரு ஆழ்வார்கள் தான் பாடியிருப்பாங்க. 4000 திவ்ய பிரபந்தம், அதை தான் வந்து இப்படி கேட்டிருக்காங்க, யார் வந்து பாடியது அப்படின்னு சொல்லிட்டு, பன்னிரு ஆழ்வார்கள். 68 சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்ச மூலம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறதுல பஞ்ச மூலம்ங்கிறது 5 வேர்களை குறிக்கிறது. 15 கீழ்கணக்கு நூல்களில் 3 மருந்து பொருட்களை குறிக்கக்கூடிய நூல் திரிகடுகம், 5 அப்படின்னா சிறுபஞ்ச மூலம், 6 அப்படின்னா ஏலாதி. 69 ஒப்புரவு என்பதன் பொருள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. 70 கேள்வி பொருத்தி விடை தேர்க. அவன் அவள் அவர் நாங்கள் முயற்சி செய்வோம் நாம் முயற்சி செய்வோம் நாங்கள் நாம். ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் அவள் அவர் பதிலீடு பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள் நாம் அப்படிங்கிறது தன்மை பன்மை பெயர்கள். இது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய புக் பேக்கில் கொடுத்துருக்கக்கூடிய பொறுத்துக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி டைரெக்டாக கேட்டிருக்காங்க. 71 பாசிலை பிரித்தெழுதுக. பசுமை பிளஸ் இலை. பாசிலை இலக்கண குறிப்பு கேட்டாங்க அப்படின்னா பண்பு தொகை வரும். ஓகேவா, பிரித்தெழுதுக பசுமை பிளஸ் இலை. 72 அருந்துணை என்பதை பிரித்தெழுதுக. அருமை பிளஸ் திணை துணை அருந்துணை. 73 பழையன கழிதலும் டேஷ் புகுதலும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புதியன புகுதலும். 74 கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த கூற்றில் சரியான கூற்றை வந்து தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க. வல்லினம் மிகும். 70 தொடரில் வல்லினம் மிகாது, இது வந்து சரி. இங்கே வந்து வல்லினம் மிகும்னு வரும். வன் தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். சால தவ முதலிய ஒரி சொற்களின் பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. வல்லினம் மிகும் சால சிறந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே வந்து இச்சி அப்படிங்கிறது வரும். ஸோ வல்லினம் மிகும். ஸோ இதுவும் வந்து தவறு. 70 தொடரில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது மட்டும்தான் சரி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக டிரான்ஸ்லேஷன் கேட்டிருக்காங்க. ஸ்டோம் டொரண்டோ டெம்பஸ்ட் வைல் வைண்ட் அப்படிங்கிறது. ஸ்டோம் அப்படிங்கிறது புயல். டொர்னாடோ அப்படிங்கிறது சூறாவளி. டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து அப்படியே வந்து டேரெக்டாக வந்து பின்னாடி டிரான்ஸ்லேஷனில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து குரூப் 2லேயும் வந்து கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் குரூப் 3லேயும் கேட்டிருக்காங்க. 76 பொருந்தாத இணையை கண்டறிக. மில்லட்ஸ் அப்படிங்கிறது சிறுதானியங்கள் சரி. ஹெர்ப்ஸ் அப்படின்னா மூலிகை சரி. ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி, அது அல்லது ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கிறது நுண்ணுயிர் முறி சரிதான். ஜீன் அப்படிங்கிறது பக்க விளைவுன்னு கொடுத்துருக்காங்க, இது மட்டும் தவறு. 77 நிறுத்தல் என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்வு செய்க. நிறுத்தல் என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்வு செய்க. நிறுத்து வேர் சொல் எப்போதுமே வந்து கட்டளை தொடராகத்தான் வரும். இப்போ நிறுத்து அப்படிங்கிறது ஒரு கட்டளை சொல். ஸோ நிறுத்தல் அப்படிங்கிற சொல்லோட வேர் சொல் பார்த்தோம் அப்படின்னா நிறுத்து. மயங்கிய சரியான வேர் சொல்லை தேர்ந்தெடு. ஆன்சர் பார்த்து பார்த்தோம் அப்படின்னா மயங்கு. 79 சூழ் எனும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. சூழ்வார், அந்த வினையால் அணையும் பெயர் அப்படின்னு பார்க்கும்போது சூழ்வார். சூழ்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். சூழ்ந்த அப்படின்னா பெயரச்சம். சூழ்
சூழ்வார் அப்படின்னா வினையாளனையும் பெயர். 80 நட என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை அறிக. அல்விகுதி பெற்று வந்தாலே தொழில் பெயர் நடத்தல். 81 சரியான வரிசை முறையில் அமைந்துள்ள தொடரினை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. இது வந்து நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனையும் படித்து பதில் தெரியும். சரியாக இருக்கக்கூடிய சொற்றொடர் ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. 82 கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழில் பெயரை எழுதுக கேட்டிருக்காங்க. அல்விகுதி பெற்று வரும் தொழில் பெயர் அப்படிங்கிறது அல்விகுதி பெற்று வரும். லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா படித்தல் வந்திருக்கு. இது கூட்டல் தல். 83 மார்கழி பெயர்ச்சொல் வகையினை கண்டறிக. மார்கழி அப்படிங்கிறது காலப்பெயர். 84 தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக. உணர்ச்சி தொடர் பார்க்க வந்தான், வினா தொடர் கேட்டவன் யார், கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள், பிறவினை தொடர் ஆ எவ்வளவு உயரமான மரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொருத்தமானவற்றை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இரண்டும் மூன்று மட்டும்தான் பொருத்தமாக இருக்குது. வினா தொடர் அப்படிங்கிறது கேட்டவன் யார் அப்படிங்கிறது சரி, கட்டளை தொடர் அப்படிங்கிறது தண்டனை கொடுங்கள், உணர்ச்சி தொடர் அப்படிங்கிறது ஆ எவ்வளவு உயரமான மரம் அப்படின்னு வரும், பிறவினை தொடர் அப்படிங்கிறது பார்க்க வந்தான் வரும். ஆன்சர் சி. 85 எவ்வகை வாக்கியம் என அறிக. பந்து உருண்டது என்பது எந்த வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தன்வினை வாக்கியம். இதுவுமே வந்து இலக்கணத்தில் இருக்கக்கூடிய புக்கில் வந்து அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அது வந்து பிறவினை சொற்களை கண்டறிக. உருட்டினான் பயின்றான் பயிற்றுவித்தான் ஆடினாள். பிறவினை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது உருட்டினான் பயிற்றுவித்தான் ரெண்டுமே வந்து பிறவினை. பயின்றான் ஆடினாள் அது ரெண்டுமே வந்து தன்வினையில் வரும். 87 இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இது எவ்வகை வாக்கியம் சொல்லி பார்த்தோம்னா செய்வினை. 88 குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா பழமொழிக்குரிய பொருளை வந்து எழுதுக சொல்லி கொடுத்துருக்காங்க. கவலை இல்லாமல் இருத்தல். 89 பழமொழியை வந்து நிறைவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. குடல் வந்து கூழுக்கு அழுவதாம், கொண்டை வந்து பூவுக்கு அழுவதாம் வந்து பழமொழி. ஸோ படித்து ஆப்ஷன் படித்து பார்க்கும்போது ஈஸியாக சொல்லிடலாம். 90 நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடு. முனைவர் ரா அரங்கநாதன் இவர் தான் வந்து நூலகவியலின் தந்தை என்றும் அழைக்கப்படுவார். 9 வந்து தேசிய நூலக நாள் அப்படின்னும் கொண்டாடப்படுது. தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவிக்கக்கூடிய லெசனில் ஒரு பேராகிராஃபில் இருக்கக்கூடிய லாஸ்ட் லைன் தான் இது. அதை வந்து குவெஸ்டினாக கேட்டிருக்காங்க. தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர். ஓல்டு புக்கில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 92 தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எது அப்படின்னு தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். 93 தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர். ஆன்சர் வந்து மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார். முத்துலட்சுமி அம்மையாரும் வருவாங்க. ஆப்ஷனில் வந்து அவங்க இல்லை, மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து இந்த சட்டம் நிறைவேற துணை நின்றவர்கள். ஆப்ஷனை பொறுத்து ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். முத்துலட்சுமி அம்மையார் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க. இந்த ஆப்ஷனில் மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார். 94 வரிது நிலைய காயமும் என வானத்தில் காற்றிலா பகுதியை கூறும் நூல். ஆன்சர் வந்து புறநானூறு. உருமிடத்துதவா உவர் நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல் புறநானூறு. ரெண்டு கேள்வி வந்து புறநானூற்றிலிருந்து அடுத்தடுத்து வந்து கேட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 96 திரைக்கடல் ஒடியும் திரவியம் தேடு என்றவர் ஔவையார். 97 இறந்தவரை பற்றி பாடும் இசைகளை ஒப்பாரி. இந்த நாட்டுப்புற கலை அந்தலேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 98 சிவபரிக்ஷா சக்கரவாகம் ஜனனி திரிபுரம். இந்த பக்கம் கு அழகிரி சாமி, சிதம்பர சுப்பிரமணியம், லாச ராமாமிருதம், தி ஜானகிராமன். இந்த ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவபரிக்ஷா ஜானகிராமன் சக்கரவாகம் சிதம்பர சுப்பிரமணியம் ஜனனி லாச ராமாமிருதம் திரிபுரம் அப்படிங்கிறது அழகிரி சாமி. ஆன்சர் சி. 99 சரியான தொடரை தேர்ந்தெடு. பகைவர்களின் ஆணிரையை கவர செல்லும் போது ஆகோட்பறையை முழக்குவர்.
அது வந்து சரிதான். ஃபஸ்ட்டு வந்து சரி. சமய சடங்குகளின் போதும் கோவில் திருவிழாக்களிலும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு. விலங்கு தோளினால் செய்து பலாமரப்பட்டையில் கட்டப்படும் கருவி திமிலை, இது வந்து தவறு. பறையை வந்து பாண்டில் எனவும் அழைப்பர், இதுவும் வந்து தவறு. ஒன்று இரண்டு மட்டும் சரி. நூறாவது கேள்வி, தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமென விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தம்பிக்கு. குரூப் 3 2023 நடைபெற்ற க்வெஸ்சன்ஸோட ஒரிஜினல் க்வெஸ்சன்ஸ் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கேள்வி, 2023 நடந்த இன்னொரு எக்ஸாமோட ஒரிஜினல் க்வெஸ்சன்ஸ் வந்து பார்க்கலாம். அது வந்து பயிற்சி வினாத்தால் 2 அப்படிங்கிற வீடியோவில் நான் வந்து போடுறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.